சுற்றுலா தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளிடையில் நடைபெறவுள்ள மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர்களுக்கான 22 பேர் கொண்ட இலங்கை அணிக்குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தசுன் ஷானக தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை அணியின் உப தலைவராக தனஞ்சய டி சில்வா செயல்பட உள்ளார். இதனிடையே இலங்கை கிரிக்கெட் சபையால் அண்மையில் ஏற்பாடு செய்த டயலாக் எஸ்எல்சி அழைப்பு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் திறமையினை வெளிப்படுத்திய வீரர்களுக்கும் தென்னாப்பிரிக்க தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குழாத்தில் அண்மையில் நடைபெற்ற எஸ்எல்சி அழைப்பு டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் ஆரம்ப வீரராக துடுப்பாட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தி இலங்கை அணியின் அனுபவ விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரரான தினேஷ் சந்திமால் இலங்கை அணியில் இடம்பெற்றுள்ளார். அதேபோல குறித்த தொடரில் பந்து வீச்சில் பிரகாசித்த வேகப்பந்து வீச்சாளர் நுவன் பிரதீப்பும் 22 வீரர்கள் அடங்கிய இலங்கை குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். அத்துடன் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டு தற்போது குணமடைந்துள்ள குசல் ஜனித் பெரேரா தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மாத்திரம் விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர அழைப்பு டி ட்வெண்ட்டி தொடரில் திறமையினை வெளிப்படுத்தியிருந்த சகல துறை வீரர்களான கமிது மெண்டிஸும் லஹிர் மது சங்கவும் இலங்கை குழாத்தில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் இருவரும் இறுதியாக 2019 இலங்கை அணிக்காக டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் குறித்த தொடரில் அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களில் ஒருவரான இளம் சுழல் பந்து வீச்சாளர் புரிய தரங்க மற்றும் மஹேஷ் சீக்ஷன ஆகிய இருவரும் முதன்முறையாக இலங்கை குழாத்தில் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் 28 வயதான லெக் ஸ்பின் சுழல் பந்து வீச்சாளரான புரிய தரங்க அம்பலாங்குட தேவானந்த கல்லூரியில் கல்வி பயின்றார். 2004 இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்தால் புலினத்தரங்கவின் குடும்பத்தைச் சேர்ந்த பலர் பலியானதுடன் இவர்களில் புலிடவின் பெற்றோரும் உள்ளடங்குகின்றனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற அங்குரார்பண லங்கா பிரீமியர் லீக்கில் தசுன் ஷானக தலைமையிலான தம்புள்ள வைக்கிங் அணியில் விளையாடி திறமைகளை வெளிப்படுத்தியிருந்த அவர் அண்மையில் நடைபெற்ற எஸ்எல்சி அழைப்பு டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதேபோல 21 வயதான சுழல் பந்து வீச்சாளரான மஹேஷ் தீக்ஷன இதுவரை 3 முதல் தர போட்டிகளில் விளையாடியிருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அங்குரார்பண லங்கா பிரீமியர் லீக்கில் ஜப்னா ஸ்டாலியஸ் அணிக்காகவும் அபுதாபியில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி லீக்கில் நொதன் வொரியஸ் அணிக்காகவும் விளையாடியிருந்தார். இதனிடையே குறித்த தொடரில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களில் ஒருவரான இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஹிமேஷ் ராமநாயக்க இலங்கை குழாத்தில் இடம்பெறவில்லை. அதேபோல அண்மை காலமாக இலங்கை அணியில் இடம் பிடித்து விளையாடி வந்த லக்ஷான் சந்தகேன் கசுன் ராஜித மற்றும் அஸ்வின் பண்டார் ஆகியோருக்கும் தென்னாப்பிரிக்காவுடனான தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தசுன் ஷானக்கு தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை குழாத்தில் குசல் ஜனித் பிரேரா, அபிஷ்க பெர்னாண்டோ, பானுக ராஜபக்ஷ, தனஞ்சய் டி சில்வா, பெத்தும் நிசாங்க, சரித் அசலங்க, கமிது மெண்டிஸ், வினோத் பானுக, தினேஷ் சந்திமால், வனிது ஹசரங்க, சாமிக கருணாரத்ன, துஷ்மந்த சமீர, பினுரு பெர்னாண்டோ, நுவன் பிரதீப், லஹிர் குமார், அகில தனஞ்சய, பிரவீன் ஜெயவிக்ரம, மகேஷ் தீக்ஷண, புலினதரங்க மற்றும் லஹிர் மதுஷங்க ஆகிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சுற்றுலா தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளிடையிலான ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை அணி குழாம் பற்றியும் ஒருநாள் தொடருக்காக 11 அணியில் எந்த வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.